தேர்தலை உத்தேசித்தா அப்ப 6 வருஷமா போராடி கொண்ட டிஎன்டி மக்கள் சர்டிபிகேட் தான கேக்குறோம் அதுவும் 79 க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை மட்டுமே கேக்குறோம் அதாவது இதை விட அதிகமா வரும் சென்சஸ் எடுக்க வேண்டாம் நாங்க சொல்லல ஆனால் மருத்துவர் ஐயா ஏன் சொல்லுகிறார் பயம் அவர் சென்சஸ் எடுத்தால் அன்னுள்ளி கணக்கு வெளிய வந்துடும் அதனால நமக்கு இருக்கிற இடம் ஒதுக்கீடு போயிடும்னு பொதுமக்களை ஏமாத்த தமிழக அரசையும் ஏமாத்த அவர் சூழ்ச்சி அப்பட்டமான போய் அங்க பிளாஸ்டிக் டிவியில ஓடுது சட்டசபையில ஓடி வந்து பத்திரிகையாளர்களுக்கு கட்டணங்களை திறப்போம்னு காமிக்கிறாங்க அப்புறம் ஓடி போய் சட்டசபையில 2.5 மேல அறிவிக்கிறாங்க 4.5 தீர்ப்பு வர எலெக்ஷன் அறிவிக்க போது 2:30-3 மணிக்கு அவர் அறிவிக்கிறார் 1 மணி நேரத்துல அறிவிச்சு அடுத்த நாள் காலையில பார்த்தா கவர்னர் சட்டமாக்கிட்டாரு யார் யாரை ஏமாத்திருக்க தௌமணி தேவி அவர்கள் சீர் மரபினர் நலச்சங்கத்தின் சார்பில் நினைக்கிறார் இந்த வன்னியர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் எப்படி பார்க்குறீங்க வணக்கம்மா ஒன்று இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவர்கள் இது தற்காலிகமானதுதான் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன சிக்கல் இதை ஏற்றுக்க மறுக்கிறீங்களா உங்களுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்ன நிச்சயமா மறுக்கிறோம் ஏன்னா 10.5 என்று சட்டசபையில் முதல்வர் அறிவிக்கிறாரு அனைத்து அமைச்சர்களும் அங்கு இருக்காங்க தொடர்ந்து நீங்க பேசுங்க நீங்க பேசலாமா நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருங்க அதுல ஒருத்தர் கூட அன்னைக்கு மறுப்பு தெரிவிக்கல பார்க்கல ஆனால் அதுக்கப்புறம் இப்ப எலெக்ஷன்ல அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்த பிற்பாடு தற்காலிகமானதுங்கிறாங்க தற்காலிகமானது அவசரமாக மசோதாவை சட்டமாக்க வேண்டிய அவசியம் என்ன 24 மணி நேரத்தில் அவர்கள் கவர்னரிடம் கையெழுத்து வாங்கி அதை சட்டமாக்கி உள்ளார்கள் ஆனால் அது சட்டப்படி செல்லாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் எங்கள் மக்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை எதை பற்றியும் சீர்தூக்கி பார்க்காமல் மொத்தம் உள்ள எம்பிசியில் உள்ள அனைத்து ஜாதிகளையும் விட்டுவிட்டு ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் 10.5 என்று 5 என்று அறிவித்தது மட்டுமல்லாமல் மீதி உள்ள 9.5% ஒரு 68 சமுதாயம் என்பது டிஎன்டி அவங்க தனியா இருப்பாங்க அவங்களோட இன்னொரு 25 சமுதாயத்தை சேர்த்து 93 சமுதாயங்களுக்கு 7% மீதி உள்ள சமுதாயங்களுக்கு 2.5 என்று அறிவிக்கிறார் என்றால் இந்த டிஎன்டி பீப்புள் தனி இவங்க வெள்ளக்காரங்க காலத்திலிருந்து 68 டி நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் நாங்கள் கேட்கிறது பழங்குடிகள் என்ற ஜாதி சான்றிதழ் எங்களுக்கு இடஒதுக்கீடு இவங்கிட்ட நாங்கள் கேட்கல முறையாக 18/8/2020 மத்திய அரசு அனுப்பிய உத்தரவின்படி எல்லா சமுதாயத்தையும் சென்சஸ் எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு உண்டான நியாயமான சமூக நீதி உள்ளபடியாக எங்களுடைய இடஒதுக்கீட்டை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது அதுதான் இப்ப அதுதான் சொல்லிக்கிறாங்க இது தற்காலிகமானதுதான் தேர்தலுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இது தற்காலிகமானது தேர்தலுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுப்போம் அப்படின்னு தானே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றாரு இப்ப இது தற்காலிகமானது அப்படிங்கிற அந்த துணை முதலமைச்சருடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க நம்மளே அவருடைய வார்த்தைய அதாவது இருங்க தற்காலிகமா அவர் அறிவிக்க வேண்டிய அவசியம் அவர் தான் தனியா இவர போட்டு குலசேகரன் போட்டு ஒரு ஆணையம் போட்டிருக்காரு அந்த ஆணையம் சென்சஸ் எடுத்து முடிச்ச பிற்பாடு கொடுக்க வேண்டியதானே அதற்குள்ள அவசரமாக தற்காலிகமாக என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் முதல்வருக்கு நிர்பந்தம் எப்படி ஏற்பட்டது தேர்தலை உத்தேசித்தா அப்ப 6 போராடி கொண்ட டிஎன்டி மக்கள் சர்டிபிகேட் தானே கேட்கிறோம் அதுவும் 79 முன்னாடி எப்படி இருந்ததோ அதை மட்டுமே கேட்கிறோம் சரி அதை விட்டுட்டு
சர்டிபிகேட்டே உங்களுக்கு தர முடியாது, அதை சட்டத்தை திருத்த முடியாது. அது அட்டவணை 9 உள்ளது. 69% இடஒதுக்கீட்டை தொட்டால் பெரிய பிரளயமே வந்துவிடும் என்று 5 அமைச்சர்களும் 3 ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வைத்து எங்களுக்கு கதை காட்டி விட்டு உடனடியாக 22-23 இதை சொல்றாங்க. 26 அங்க அவசரமா கீழே பிளாஸ்டிக் ஓடுது, தேர்தல் அறிவிப்பு இன்னைக்கு 4:00 வரப்போகுதுன்னு ஒடியாவது பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. ஓடி போய் சட்டசபையில் இவருக்கு 10.5 அறிவிப்பது யார் உத்தேசம், யாரை ஏமாற்ற? இது 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 வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா இந்த பிரச்சனை? இப்போ இப்போ நீங்க நீங்க வந்து நீங்க நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது உங்களுடைய குரலா இருக்குது. தேர்தலில் இது எதிரொலிக்கும் என்று நினைக்கிறீர்களா இந்த பிரச்சனை? கண்டிப்பா கண்டிப்பா பாதிக்கப்பட்ட 153 சமுதாயமும், அதில் முக்கியமாக எம்பிசியில் உள்ள 106 ஜாதிகளில் ஒரு ஜாதி போக 105 ஜாதிகளினுடைய எதிரொலிக்க ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் தமிழ்நாடு முழுசும். சரி, நான் பதிலிட்டு பாரு, அதை எடுத்துக்கிறேன், மற்றவருடைய கருத்துக்களையும் கேட்டு வந்துடுறேன். தாமணி தேவி, இப்போ திரு சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வைத்தார். என்னென்ன சமூகத்தில் எத்தனை விழுக்காடுகள் அப்படிங்கிறது தெரியலை. அதே சமயத்தில் வன்னியர்கள் வந்து தொடர்ச்சியாக, குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த வாதங்களை வைத்து வந்து அவர் அதை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மற்ற சமூகங்கள் அவங்க ஒரு 7.7 விழுக்காடும் நீங்கள் 2.5 விழுக்காடும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2.5 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகத்தினுடைய உண்மையான மக்கள் தொகை எவ்வளவு, அதன் அடிப்படையில் அவர்களுக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்கப்படணும், 7 விழுக்காடு கொடுக்கப்படும் சமூகங்களுடைய உண்மையான மக்கள் தொகை எவ்வளவு, அவர்களுக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கணும்? சார், இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை யாருமே பேசலை. 18/8/2020 மத்திய அரசு ஒரு உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கு. அதாவது டிஎன்டி மக்களுடைய கணக்கெடுப்பை எடுத்து அதை டிசம்பர் 31 எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 13 கோடி ரூபாயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒதுக்கிருச்சு. இதை நீ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி இந்த சென்சஸ் எடுக்க இல்லையா, ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்து ட்ரஸ்ட் மூலமாகவோ எடுத்து எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணலை, அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்திட்ட கொடுத்து கூட இந்த சென்சஸை எடுக்க அப்படின்றதுக்கு ஒரு உத்தரவு கூட போடவில்லை தமிழக அரசு. அப்போ இதுக்கு இடையில ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இந்த சென்சஸ் எடுத்தால் பெரிய பிரளயம் தமிழ்நாட்டில் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த சென்சஸ் எடுத்தா ஏன் பிரளயம் வருது? இந்த 68 மக்களும் கேட்கல, மீதி இருக்கிற அந்த எம்பிசியில் இருக்கிற மக்களும் சென்சஸ் எடுக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. உங்களுடைய அனுபவத்துல இந்த மக்கள் எத்தனை விழுக்காடு பெறுவதற்கு பெறக்கூடிய அளவில் இந்த மக்கள் இப்ப நீங்க சொன்ன அந்த 7 விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூகங்கள் உள்ளபடியே எத்தனை விழுக்காடு கொடுக்கப்பட்டிருக்கணும்? நிச்சயமா கூடுவோம், அதாவது இதை விட அதிகமா வரும். சென்சஸ் எடுக்க வேண்டாம் நாங்க சொல்லல, ஆனால் மருத்துவர் ஐயா ஏன் சொல்லுகிறார்? பயம். அவர் சென்சஸ் எடுத்தால் அள்ளு உள்ளி கணக்கு வெளியே வந்துடும், அதனால நமக்கு இருக்கிற இடம் ஒதுக்கீடு போயிடும்னு பொதுமக்களை ஏமாத்த, தமிழக அரசையும் ஏமாத்த அவர் சூழ்ச்சி. ஏனென்றால் தனியாச்சலம் அது குலசேகரன் என்பவரை உடனடியாக ஆணையம் போடுறாங்க. உடனடியாக ஆணையம் போட்டால் அந்த ஆணையம் சென்சஸ் எடுத்து கொடுத்துருக்கணும் இல்லை? இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்த ஆணையம் எடுத்தாச்சா என்னன்னு கேட்டால், 70-71 இருந்த சட்டநாதர் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், அப்புறம் தனியார் ஒரு அவர் பேர்ல ஜனார்த்தன பிற்பட்டோர் நல ஆணையர், இவங்க சொன்னதை வச்சு மக்கள் தொகை அவங்கதான் கூட இருக்கு கூட இருக்குங்கிறது வேண்டாம். 1931 பின்னாடி சென்சஸ் எடுக்கவே இல்லை. இந்த டிஎன்டி பீப்புளோடைய சென்சஸ் எடுத்துட்டு தான் பேசணுங்கிறீங்க. ஓகே, இப்போ ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து தொடர்ச்சியாக வன்னியர் சமூக அவர் தொடர்ச்சியாக
இந்த வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்காக அவர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார், போராடி வருகிறார். அப்ப அவர் வந்து இன்றைக்கு அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவர் அண்ணா முடிச்சிருமா கே நீங்க தொடருங்க, உங்க கருத்தை சொல்லுங்க, இந்த கேள்வி வாங்கிட்டு தொடருங்க. அவர் போய் வலியுறுத்தி போராடி அவருடைய சமூகத்திற்கான அந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பெற்று வந்து விட முடிகிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் சமூகங்களுடைய பிரதிநிதிகள் ஓபிஎஸ் அவர்கள் முக்கலத்தோர் சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர், இப்போ அவரை சந்தித்து இதே அழுத்தத்தை கொடுத்து உங்கள் சமூகங்களுக்கான பங்களிப்பை பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த இடத்துல நீங்கள் அணுகுனீங்களா, ஒரு உங்கள் கோரிக்கையை வச்சிங்களா, வச்சு அவங்க செய்யலையா, இல்லை நீங்கள் வைக்கிறதுலையே சரியான தலைமை இல்லையா? உறுதியா இருக்கிறோம். நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் கவனியமும் கவனமும் தேவை. நான் அதை எடுத்துக்கிறேன், அந்த அளவில் எடுத்துக்கிறேன். மற்ற இரண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்துக்கும் கேட்டுட்டு நான் வர்றேன்.